சூப்பர்ப்பா, இன்னொரு ப்ராப்ளம் போடுவோமா? ஸ்டாக்கியோமெட்ரியில் ஃபாஸ்பரஸ் வந்து குளோரினோட கலக்கும் கலந்து ஒரு ஃபாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடுங்கிற ஒரு லிக்விடை ப்ரொடியூஸ் பண்ணுமாப்பா. சூப்பர் இல்லை? சாலிடு கேஸு லிக்விட் ஆகுதுப்பா. ஆனால் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்பரஸ் வந்து 1.45 கிராம்ஸ் சாலிடு கொடுக்குறாங்க, மாலிகுலர் ஃபாஸ்பரஸ். இதை கொடுத்துட்டு குளோரின்னு எவ்வளோ கிராம் உனக்கு தேவை கிடச்சிச்சின்னா உனக்கு எவ்வளோ வந்து ஃபாஸ்பரஸ் ட்ரோக்ளைடு நீ ட்ரைக்ளோரைடு நீ தயாரிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே ஆரம்பிப்ப அது தெரியும், எவ்வளோ தேவை அதனால உனக்கு எவ்வளோ கொடுக்க முடியும். இது முக்கியம் தானேப்பா. இது சமைக்கும் போதும் சமைக்கிற 4 பேருக்கா 3 பேருக்கா 5 பேருக்கான்னு தெரியணும்ல, அதுதான் மேட்ரு. சரி, இப்போது இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படியே ஆரம்பிச்சிடக்கூடாது. ப்ராப்ளமை 4 ஃபாஸ்பரஸ் இருக்கா, இங்கே அங்கே ஒன்றே ஒன்று தானே இருக்குது, அங்கேயே ஒதுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஃபாஸ்பரஸை 4 ஆக்கிடுவோமா? சூப்பர். ப்ராடக்ட்டும் ரைட்டில் இருக்கிறது பேர் ப்ராடக்ட்டு, லெஃப்டில் இருக்கிறது பேர் ரியாக்டன்ட்டு. இந்த ப்ராடக்டில் ஒரு 4 P போட்டோன்னா ஃபுல்லாக 4 P, அங்கே P4 ஃபாஸ்பரஸ், 4 ரெண்டும் ஃபாஸ்பரஸ் 4 இருக்குது. சூப்பர். இப்போ குளோரின், குளோரின் இடது பக்கம் 2-2 தான் இருக்குது, இந்த பக்கம் 4-3-12 இருக்குது. 12 வேணும், 2 இருந்ததுன்னா உனக்கு எத்தனை மாலிக்யூல் குளோரின் கிடச்சிச்சின்னா நீ உனக்கு 12 கிடைக்கும். 6 2 12, 4 3s are 12 இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6 2s are 12. சூப்பர் இல்லை? ஸோ இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா? ரெண்டு விஷயந்தான் இருக்குது இங்கே, ஃபாஸ்பரஸு குளோரின். குளோரின்னு சொல்லலாம், குளோரைடுன்னு சொல்லலாம். ஏன் குளோரைடுன்னு சொல்கிறோம்? குளோரைடு அந்த வார்த்தை பார்த்துக்கணும். எதனால் அது வந்து அனயானாக ஆகிறதுனால, அயான் ஆகிறதுனால. இது வந்து ஸ்பெஷல் எலமெண்ட்டு குளோரின். சரி, இங்கே வரலாம் திருப்பி இந்த ப்ராப்ளமுக்கு. 1.45 கிராம்ஸ் வந்து ஃபாஸ்பரஸ் கொடுக்குறவங்கிட்ட P4 தரேன் தம்பி. ஒவ்வொரு மோல் இருந்ததுன்னா ஃபாஸ்பரஸு, அதுக்கு எவ்வளோ வேணும் உனக்கு? 6 மோல் குளோரின் வேணும். ஒரு ஒரு மோல் கிடச்சிச்சின்னா உனக்கு 4 மோல் தயாரிப்பேன் கடைசியில், PCl3 ஃபாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் தயாரிப்பேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், அந்த பீரியாடிக் டேபிளில் போய் ஃபாஸ்பரஸில் போய் கபால்னு தூக்கின்னு ஓடி ஆடணும். நம்மால் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அதில், வான் ஹான் செட்ரிக்குங்கிறவர் தான் பிரித்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. ஏன் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்கிறது போக போக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஒன்றுன்னா, மெட்டல் ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி இப்படி படிக்கும்போது. சரி, ஃபாஸ்பரஸோடைய எடை வந்து என்ன, அட்டாமிக் எடை, எடைனா மூட்டை மூட்டைய எடை இல்லை, ஒரு ஆட்டமுடைய எடை எவ்வளோ, அது வந்து எதனால் அந்த எடை வருது? நியூட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் சேர்க்கறதுனால. அது ஏன் இந்த டெசிமல்லலாம் வருது அதனால? அது ஏன்னா நிறைய எங்கெங்கெல்லாம் ஃபாஸ்பரஸ் அவைலபிளாக இருக்கும், எலும்பில் இருக்கும், இதில் இருக்கும், அதில் இருக்கும், அதோடதெல்லாம் கூட்டி பார்த்தா ஒரு ஆட்டமுக்கு 31 அட்டாமிக் மாஸ் யூனிட். அதாவது அப்போ நீ 1 மோல் நீ எடுத்துக்கிட்டேன்னா எத்தனை கிராமா மாறிடும்? 31 கிராமா மாறும். அதான்ப்பா மேட்ரு, 1 மோலில் 31 கிராம் ஆகிடும். சரி, 1 மோலில் எத்தனை இருக்குது? 6.023 × 10²³. அப்பா ஏன்ப்பா அவ்வளோ பெரிய நம்பர்லாம் சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு தலைமுடியிலேயே ஏகப்பட்டது இருக்கே, அதனால தான் இது. சரி, இப்போது இதோடைய எடையை கண்டுபிடிச்சிரும், எவ்வளோ 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 எடை இருக்கும் ஒரு மோல்லன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன் இந்த ஒரு மோல் முக்கியம்? ஏன்னா 1 மோல் ஃபாஸ்பரஸு 6 மோல் குளோரினோட சேரப்போகுதுப்பா. சரி, பார்க்கலாமா? 1 மோல் இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன வர எழுத போகிறோம், 1 மோல் ஆஃப் சாலிட் மாலிகுலர் ஃபாஸ்பரஸ் 1 மோல் சேர்த்தோன்னா எவ்வளோ இருக்குது கனம்? ஃபாஸ்பரஸ்லேருந்து ஏன் 231 124 ஆச்சு? ஏன்னா ஃபாஸ்பரஸுங்கிறது 1, இங்கே 4, ஓகேவா? அது முக்கியமான மேட்ரு. 4 × 31 124 கிராம் 1 மோல் ஆரம்பிக்குது. சரியா? ஆனால் நீங்கள் ப்ராப்ளமில் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ குத்தம்? 1.445 கிராம்ஸ் தான் ஃபாஸ்பரஸ் ஆரம்பித்தது. அப்போ எவ்வளோ மோல் இருக்கும் அதில்? ஏதோ தம்மா தூண்டு தான் இருக்கும் போல் இருக்கே மோலு, தம்மா தூண்டாக இருக்கும் போல் இருக்கே மோலு. சரி, 1 மோல் ஆஃப் ஃபாஸ்பரஸ் டிவைடட் பை எவ்வளோ? 124 கிராம்ஸ். சரியா? இது ரொம்ப சின்ன விஷயம்பா, இதை வலை வலை வலைன்னு இப்படி இப்படி கிறுக்க வேணாம்.
உங்களுக்கு புரிய வேண்டியது என்னென்னா, இதில் யூனிட்டை மாற்றுறாங்க அவ்வளோதான். இவ்வளோ கிராமு 1.25 கிராம்ஸ், 124 கிராம் வந்து ஒரு மோல்னா 1.45 கிராம் எவ்வளோ மோல், இந்த மாதிரி கேள்வி கொஞ்சம் மனசில் பழகிக்கணும். சரியா, 1.45 × 1/24 அவ்வளோதான். இது பெருசாக எதுவும் வடை சுட்டுன்னு இருக்குமே. சரி, கால்குலேட்டர் எடுத்து பார்த்தா எவ்வளோ ஆகும், எவ்வளோ மோல் ஆகும், 1.45 ÷ 124 ஒன் டுவெண்ட்டி ஃபோரால் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், தம்மா தூண்டு மோல் ஆஃப் பாஸ் P4 0.001 வச்சுப்போம், 0.0117 மோல் ஆஃப் ஃபாஸ்பரஸ் ஆஃப் P4 ஓகேவா. இது வந்து P4-ஓடைய மோல் தெரிஞ்சு போச்சு. இப்போ 6 times இது வந்து குளோரின் ஆக்கணும், அதுக்கு கிராம் எம்புட்டுன்னு கண்டுபிடிச்சி அதுதான்ப்பா சேருதுன்னு சொல்லணும். இதோட சூப்பர்ப்பா இந்த ப்ராப்ளம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. சரி, உனக்கு ஒரு முழு மோலாக இருந்ததுன்னா உனக்கு 124 கிராம், ஆனால் 1.45 கிராம்ஸுங்கிறதுனால எவ்வளோ மோல், அதான் ரொம்ப ரொம்ப குட்டி நம்பராக போயிடுச்சு. ஸ்லைட்லி மோர் தென் 1/100, அவ்வளோ குட்டி ஆயிடுச்சு. சரி, இப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன சொல்கிறோம், 1 mole ஆஃப் P4-ல் ஆரம்பித்தோன்னா 6 mole ஆஃப் குளோரின் வேணும், அப்போ தான் கலக்க முடியும் அப்படிங்கிறோம். ஸோ ஆனால் நீ 0.7117 mole ஆஃப் R4 ஆரம்பித்தோன்னா 6 ஆல் பெருக்குனா அவ்வளோ குளோரின் வேணும், குளோரின் மாலிக்யூல் வேணும், ஆட்டம் சொல்லக்கூடாது. இதில் ஒவ்வொரு வார்த்தையும் தான்ப்பா முக்கியம், மாலிக்யூலு, ஆட்டம்மு, காம்பவுண்டு, மோலு, கிராம்ஸு, மோல்ஸு, மோல்ஸ் சொல்லிட்டோம் இல்லை. சரி, எவ்வளோ மோல்ஸு, 6 moles ஆஃப் குளோரின் கேஸ் அவ்வளோதான், × 6 moles ஆஃப் குளோரின் கேஸ் பெருக்கிட்டோன்னா புரிஞ்சு போயிடும். இப்போ என்ன ஆகும், ஸோ எவ்வளோ மோல் ஆஃப் குளோரின் கேஸ் வேணுங்கிறது தெரிஞ்சு போயிடும் நமக்கு இப்போ பார்த்தாக்கா, இல்லை சூப்பராக. சரி, 6 பெருக்குவோமா, பெருக்க போகிறாரா இவர், இல்லைன்னா பேசிகிட்டே இருக்க போகிறாரா, எதுனாலையோ உங்களுக்கு ரொம்ப விளக்கறாருப்பா இதை, எதுலேருந்து எது மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அது நான் அப்படியே காதில் கேட்டுட்டு உங்களுக்கு மாத்திரேன்னா அதனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சரி, இப்போ கேன்சல் பண்ணி, இதையும் அதையும் கேன்சல் பண்ணி 6 × 0.0117 பெருக்கிறாப்பா, கால்குலேட்டர் சீக்கிரம் எடுங்கப்பா, × 0.6 பண்ணால் 0.07 அவ்வளோ மோல் ஆஃப், இங்கேயே இத்தினோண்டு தான் வருது, மோலாக பார்த்து இத்தினோண்டு தான் வருது. நிஜமாக ஆட்டமாக பார்த்துருந்தோன்னா அது ஒன்றுமே புரண்டிருக்காது. போ, மோலாக பார்த்தே தம்மா தூண்டு தான் வருது, மோலுங்கிறது இத்தனை ஆட்டம், 6 × 6.023 × 10²³. சரி, பெருக்கி பார்த்தா இவ்வளோ குளோரின் கேஸ் வந்து, வெரி குட். ஸோ இப்போ குளோரின் கேஸ் எவ்வளோ பார்ப்போமா, ஒரு மோல் எவ்வளோ கிராம் பார்ப்போமா, அதுக்கு என்ன வேணும் உனக்கு, குளோரினோட பீரியாடிக் டேபிள் போயிட்டு வரணும். சரி, அது பண்ணுறாரா பார்ப்போமா இப்போது. சூப்பர், அடுத்த ஸ்டெப்பு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப்பில் சரி கீழே ஈக்குவேஷனில் எழுதிட்டோம், முடிச்சிட்டோம்ப்பா, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம்ப்பா இந்த ப்ராப்ளம். குளோரின் கேஸு எவ்வளோ வேணும்னு கண்டுபிடிச்சிட்டோம், 0.07 moles ஆஃப் குளோரின் கேஸ், ஆனால் அது எவ்வளோ கிராம் ஆக போகுதுன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. இவ்வளோ கிராம் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ்ன்னு சொல்லிடாதீங்க, எனக்கு குளோரின் கேஸ் தான், ஏன்னா நான் கடைக்கு போகும்போது மூட்டையில் குளோரின் கேஸ் தான் கிடைக்கும், குளோரின் ஆட்டம் கிடைக்காது. கடைசியாக போய் கடைக்கு போனோம் நம்ம சாமான் வாங்குறதுக்கு சமைக்க, அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுதான் இந்த ப்ராப்ளமுடைய முக்கியமான விஷயமே. ஸோ குளோரினில் எவ்வளோ இருக்குது, அட்டாமிக் வெயிட்டு 35, 35.45 இருக்குது. சரி, 35.45 போட்டுப்போமா, 35.45ங்கிறது அட்டாமிக் வெயிட்டு. இந்த அட்டாமிக் வெயிட்டு ஒரு ஆட்டம் இவ்வளோ இருந்ததுன்னா 1 mole ஆஃப் ஆட்டம் இவ்வளோ கிராமை மாற்றிடணும், அவ்வளோதான் பாட்டிருக்கு. ஒரு ஆட்டமுக்கு இவ்வளோ அட்டாமிக் வெயிட், அட்டாமிக் மாஸ் யூனிட்னா 2 atoms. ஐயோ, Cl2 அதை மறந்துடக்கூடாது நம்ம, அடடே Cl2 மறந்து பார்த்தோமே, Cl2ங்கிறது 2. ஸோ 2 atom ஒட்டியிருக்கிறதுனால 70.9, இது அப்படியே × 2 பிரிக்கிறோம், 35.45 அப்படியே எடுத்துகிட்டு 35.453
ஏன்ப்பா திருப்பி திருப்பி இதே போட்டுருக்கோம், 3:45.453 × 2 அவ்வளோதான், 70.906, 70.906 906 போட்டுட்டு, இவ்வளோ அட்டாமிக் மாஸ் யூனிட் குளோரின் மாலிக்யூலுக்கு வேணும். என்ன சொல்லுது இது உங்களை, ஒரு மாலிக்யூல் இம்புட்டுன்னா அவகேட்ரோ மாலிக்யூல், அதாவது ஒன் மோல், ஒரு டசன் கிடையாது, ஒன் மோல். அவகேட்ரோங்கிறது ஒரு டசன் மாதிரி, ஒரு மோலுங்கிறது ஒரு டசன் மாலிக்யூல் இல்லை, ஒரு அவகேட்ரோ நம்பர் மாலிக்யூல் மாதிரி. சூப்பரா. ஸோ 0.07 மோல்ஸ் வந்து, ஒன் மோல் ஆஃப் குளோரின் உடைய கணம் உனக்கு தெரியும் எவ்வளோன்னு. எவ்வளோ எடை, 70, அவ்வளோதான். 70 போட்டுட்டு மேலே இதை அப்படியே டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கிராமு உங்களோட குளோரின் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்தது PCl3 போனோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். 1.45 கிராம்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸில் நம்ம ஆரம்பித்தோன்னா நமக்கு 6 times பெருக்கி மோலை கண்டுபிடிச்சி இதை பண்ணி 4.96 கிராம்ஸ் ஆஃப் குளோரின் வேணும்னு சொல்லிட்டோம். செகண்ட் க்வெஸ்டின்னு, எவ்வளோ PCl3 இது தயாரி பண்ணும், அதுவும் கிராமில் தான் சொல்லணும். மூட்டையில் கடைசி எடுத்துகிட்டு போகிறதும் கிராமில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பக்கம் இருக்கிற எடை வந்து இந்த பக்கம் எடையாகவும் ஒன்றா தானே இருக்கணும், புரியுதா? ஒரு பக்கெட்டுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்பரஸை போடுற, இவ்வளோ குளோரினை போடுற, வேற எங்கேயாவது போயிடுமா வெயிட்டு வெளியில்? லிக்விடாக தான் இருக்குது, கேஸாக இல்லை. ஸோ இது லிக்விடாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே எடை தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? இது இதையும் கூட்டிடலாமா, ஃபாஸ்பரஸையும் குளோரினையும் கூட்டிடுவோமா? சரி, 1.45 + 4.96 இந்த ரியாக்டன்ட்டு, இது ரெண்டுத்தையும் கூட்டினா இது வரும்னு தோணுது எனக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா இது தான் வரும்னு தோணுது. ஏன்னா இடம் மாற போகிறது இல்லைல்ல. ஒரு டப்பாவை எடுத்து வேணுங்கிறதெல்லாம் உள்ளே போட்டோன்னா அது அந்த கணமும் போட்டதும் கணமும் ஒன்றா தானே இருக்கும். சரி, ஸோ 4.96 + 1.45 இது இப்போ போட்டோன்னா யூ கெட் 6.41 கிராம்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் லிக்விடாக சூப்பராக வரும்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? நாம சால்வ் பண்ணிட்டோம் இந்த ப்ராப்ளம். ஏ